முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பத்தி ஒரு புகார் கொடுத்திருக்கேன். அது என்ன புகார்னு கேட்டிங்கன்னா, இதே தொண்டாமுத்தூர்ல அவர்களது ஆட்சி இருந்த பொழுது, அப்பொழுது அவர் அமைச்சராக இருந்த பொழுது அந்த வார்த்தைகளை, அந்த ஃபில்தி லாங்குவேஜை நான் திருப்பி சொல்லவே முடியாது. நீ ஒரு சின்ன ரோடு, நான் வந்துட்டேன் அண்ணன் வேலுமணி நினச்சா நீ திரும்பி போகவே முடியாதுரா அப்படின்னு அவர் பேசினது, மறைந்த கலைஞர் அவர்களை திருட்டு ரயில் ஏறி வந்தார்னு சொன்னது, அதுக்கு பின்னாலே இன்ன அந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லை. அந்த வார்த்தைகளை எல்லாம் கொச்சப்படுத்தி அதை யூஸ் பண்ணி நீங்கள் தொண்டாமுத்தூரில் ராஜேந்திர பாலாஜி பேசின வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு சமயத்தில் அவர் கமலஹாசனை நாக்கு அறுத்துருவேன்னு சொன்னார், அமைச்சராக இருந்தே சொன்னார். இங்கே வந்து இந்து முஸ்லீமை பற்றி தப்பாக தூண்டி விடுறாங்க, இங்கே முஸ்லீம் போட்டு தள்ளிடுவாங்க ஸ்டாலினை அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார். இட்ஸ் நாட் எ ஆர்டினரி இஷ்யூ. இது அவங்க ஆட்சியில் இருந்ததால், ஏடிஎம்கே இருந்ததால் அப்போ எடுக்க முடியல. பட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம், ஃபில்த்தி லாங்குவேஜ் இது மாதிரிலாம் தேர்தல் நேரத்தில் ஆகட்டும், அப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் நேரம், அந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பேசக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ரொம்ப கேவலமாக தரக்குறைவா சார், நாத்திகம் நன்னா மயிருன்றார் இவர். இவர் என்ன தெரியும் நாத்திகத்தை பற்றி? ஸ்டாலின் வந்து இங்கே இருக்கக்கூடாது, ஓடு ஆந்திராவுக்கும் அப்படின்னு முதலமைச்சராக இல்லாதப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார், வெளி மாநிலத்துக்கு ஓடு ஆந்திராவுக்கு ஓடு ஓட சொல்கிறான்னு நான் மரியாதையாக சொல்லிட்டு இருக்கேன், சிங்களரில் சொன்னார். யார் இப்போ ஓடனா? ஓடினது யார்? ஆகவே ஒரு கேவலமாக போய் குளிச்சிங்கன்னா குற்றாலத்தில் எப்படி திரும்பி வருவீங்கன்னு பேசுறது, போட்டு தள்ளிடுவோன்னு சொல்கிறது, திரும்பி போக முடியாதுன்னு சொல்கிறது, அவன்னு பேசுறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. நான் வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்துக்களுக்கு எதிராக சொல்ல, ஐ அக்செப்ட், ஒத்துக்கிறேன். ஆனால் ப்ராசிக்யூஷன் ஃபெயில் டு சப்மிட் த கரெக்ட் டீட்டெயில்ஸ் டு த ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். இதை உச்சநீதிமன்றத்துக்கும் எடுத்துகிட்டு போவோம். அந்த பெயில் கொடுத்த அந்த ஜட்ஜிக்கும் அந்த நாலேஜுக்கும் போகணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன வேணால் பேசுவாங்க அரசியல்ன்றதுக்காக, அவர்கள் வீட்டில் இருக்கவங்கள சம்மந்தப்பட்டு பேசுகிறது, அவர் ஒய்ஃபு கோயிலுக்கு போகிறாங்க, என்னடா நாத்திகம் மாரினா, இது தந்தை பெரியார் பூமி, பேரறிஞர் அண்ணா பூமி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பூமி, அம்மா பூமி, என்ன சொல்லணும்னா கலைஞர் பூமின்னு கூட சொல்லிக்கலாம், கலைஞர் பூமி. இங்கே திராவிட இயக்க தலைவர்கள் வாழ்ந்த இந்த இடத்துல மயிறு அப்படி இப்படின்னு பேசுனா என்ன சார் நியாயம்? எவ்வளோ ஒரு கேடுகட்ட மனிதனாக இருந்திருக்கான், ஊர் ஊராக பயந்துட்டு ஓடுற நீ, இப்போது பெயில் அலவுடு வெளியில் இருக்க, இப்போ இந்த கண்டிஷன் இந்த கம்ப்ளைண்ட் பார்ப்போம். இதுக்கு என்ன இ அட்வைஸ்டு மீ, கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன், அவர் அட்வைஸ் பண்ணி யூ அப்ரோச் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபிக்கும் பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே சென்னையிலையும் ஐ எம் கோயிங் டு கிவ் த கம்ப்ளைண்ட், திஸ் கம்ப்ளைண்ட். இது மாதிரி ஆட்கள் ஒரு கட்சியில் அம்மாலாம் வந்து அம்மா இருக்கும் பொழுது மேடையில் பொதுக்கூடு நடக்கும் பொழுது புரட்சித் தலைவி அம்மா அமர்ந்திருக்காங்க, அடல் பிகாரி வாஜ்பாய் சரியாக நடக்க முடியல, கால் சரியாக நடக்கலன்னு யாரோ கிண்டல் பண்ணுறார், என்ன மாதிரி ஒரு நிர்வாகி அங்கேயே கண்டிக்கிறாங்க, அது மாதிரி பேசாதீங்கன்றாங்க. இன்னொரு அமைச்சர் பேசினப்போ அது அம்மாவுக்கு தான் தெரியும்னு சொல்லி அந்த தப்பை அவர் சொன்னப்போ அவர் எந்த ஜெயிலுக்கு போனார்னு உங்களுக்கு தெரியும், விருதுநகர் பக்கத்தில் பாளையங்கோட்டை ஏதோ ஒரு ஜெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி தான் அந்த தலைவி இந்த இயக்கத்தை நடத்தி வந்தார்கள். ஆனால் இப்படி பேசுகின்ற ராஜேந்திர பாலாஜி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, எடுப்பதும் இல்லை. இவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர், ரெண்டு பேரும் உட்காந்து இதை வேடிக்கை பார்க்குறாங்க, எடுக்கிறதுக்கு தெரியும் இல்லை. இந்த கட்சியில் பொம்பளைங்களை கற்பழித்தவங்க, மூணு தடவை கர்ப்பம் ஆக்கிட்டான்னு சொல்லி மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட்டு, அவர் உயர் பதவியில் இருக்கார் ஏடிஎம்கேல. ராஜேந்திர பாலாஜி தகாத வார்த்தைகள், சீட்டிங் கேஸ் பெண்டிங் இருக்குது, அவர் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கார். கன்விக்டட் ஆனவர் மாவட்ட செயலாளராக இருக்கார். ஸோ இவங்களுக்கு எதுவுமே ஒரு விதிமுறைகளை, தேர்தல் ஆணைய விதிமுறைகளையோ மற்றவைகளையோ கண்டுக்கிறது இல்லை. மனு கொடுத்து போட்டி போட போகிறோன்னா ஆளை வச்சு அடிக்கிறது அங்கே ரவுடியிசம். ஆகவே நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. இந்த மாநகராட்சி, நகராட்சி, இந்த தேர்தல் பேரூராட்சி ஜீரோவில் போய் நிற்கும் ஏடிஎம்கே. அதுக்கு பின்னாடி தான் இங்கே ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும், அதை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆகவே இங்கே தொண்டாமுத்தூரில் பேசியதற்கு ராஜேந்திர பாலாஜி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்,
புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. டிஜிபியை சந்திக்கிறேன், இல்லனா we will move to the court. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.